ரயிலில் ஆசிரியையின் கழுத்தில் இருந்த எட்டு சவரன் செயினை பறித்த மர்ம நபர்கள் நகையை திருடி கொண்டு கூலாக பாய் சொல்லி சென்ற திருடர்கள் எங்கே நடந்தது இந்த சம்பவம் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் சென்னை மணலி மாத்தூரை சேர்ந்தவர் செல்வி 43 வயதான இவர் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆத்துப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசினர் உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் வழக்கம் போல் மணலி மாத்தூரிலிருந்து ஆத்துப்பாக்கம் அரசு பள்ளிக்கு செல்வதற்காக நந்தியம்பாக்கம் ரயில் நிலையம் வந்துள்ளார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நந்தியம்பாக்கம் மார்க்கமாக கும்மிடிப்பூண்டி செல்லும் புறநகர் ரயிலான 8:15 மணிக்கு வரும் ரயிலில் செல்வது வழக்கம் ஆனால் தொடர் மழையால் சேதமடைந்த சாலையில் வருவதற்கு காலதாமதமானதால் ரயில் நிலையத்துக்கு தாமதமாக வந்த ஆசிரியர் 9:10 மணிக்கு வந்த ரயிலின் மூலம் கும்மிடிப்பூண்டிக்கு வந்துள்ளார் கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையம் அருகே வரும்போது ரயில் மெதுவாக சென்றதால் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சுமார் 25 வயது மதிக்கத்தக்க மர்ம நபர்கள் ஆசிரியர் செல்வியின் கழுத்தில் அணிந்திருந்த 8 சவரன் தங்க சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடும் ரயிலிலிருந்து குதித்து சென்றுள்ளனர் அதனை தொடர்ந்து அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர் செல்வி கத்தி கூச்சலிட்டுள்ளார் ஆனால் எதற்கும் அஞ்சாத அந்த மர்ம ஆசாமிகள் ஆசிரியருக்கு வாய் சொல்லியபடி சிரித்து கொண்டே சென்றுள்ளனர் ஓடும் ரயிலில் அரசு பள்ளி ஆசிரியரிடம் 8 சவரன் தாலி சங்கிலி பறிக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்